எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மீன். நான் ஏற்கனவே மஞ்சள் உப்பு போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் பெருசா ஒன்று எடுத்திருக்கேன். தக்காளி 3, மிளகாய் 1, கருகப்பிள்ளை சிறிதளவு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், புளி லெமன் அளவு, வெந்தயம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கடுகுளுந்து 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இதில் சீரகம், கொத்தமல்லி, சோம்பு தூள் 3 சேர்த்துருக்கேன். மீன் கறித்தூள் 1/7 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய், மீன் கறிக்கு நல்லெண்ணெய் பாய்ச்சோன்னா ரொம்ப நல்லது. சால்ட் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு உளுந்து போடணும், வெந்தயம், சோம்பு, அடுத்து வெங்காயம் போடணும். கருவேப்பிலை போடணும். மிளகாய் போடணும். தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கணும். இப்ப சோம்புத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் கலந்ததை வந்து போடுறேன். பெருங்காயம் மீன் கறித்தூள் மிளகாய்த்தூள் வேண்டவங்க போட்டுக்கங்க, ஆனா நான் போடல. எங்க வீட்டில் வரப்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் போடல. நெக்ஸ்ட் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, பத்தலைனா போட்டுக்கங்க. ஒரு கப்பு தண்ணி ஊத்துறோம். இப்ப ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் மீனை போடலாம். கறி கொஞ்சம் திக்காயிருச்சு, அதனால கொஞ்சம் சுடுதண்ணி ஊத்துறேன். இப்ப மீன் எடுத்து போடுறோம். இப்ப புளி கொஞ்சம் ஊத்திடணும். அப்படி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மீன் கறி ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இல்லைங்க, பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிலர் வந்து தேங்காய் பால் ஊற்றுவாங்க. நீங்கள் தேங்காய் பால் ஊற்றாமலேயே இது மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.